அனைவருக்கும் ஆன்லைன் மீனியாவின் அன்பு வணக்கங்கள். ஆன்லைன் மீனியா சார்பாக டிஎன்பிஎஸ்சி பொது தமிழ் வினா வங்கி அப்படின்னு ஒரு புக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த புக்கு இப்போ வந்து ஸ்டாக்ல இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதற்கான ப்ரீ புக்கிங் அனௌன்ஸ்மெண்ட் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் அந்த புக்கை பற்றியும் இந்த புத்தகம் யாருக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்றத பற்றின டீட்டெயிலும் நம்ம கொடுக்குறோம். இந்த புத்தகம் யாருக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்குமே இது கண்டிப்பாக கையில் வச்சிருக்க வேண்டிய ஒரு புத்தகமாக கருதப்படுது. ஏன்னா 6வதுலேருந்து 12வது வரைக்கும் கொள்குறி வகை வினாக்கள் ஒவ்வொரு பாட வாரியாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எடுத்து கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 10,000 வினாக்கள் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த புத்தகத்தில் இருக்குது. இப்போ ஒரு பாடம் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த பாடத்தை படித்து முடித்தோன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் தேர்வு எழுதி பார்க்கணும். அப்படி நீங்களாக செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த புத்தகம் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு பாடத்தை படிச்சுட்டு நீங்களாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தேர்வு எழுதி பார்த்துக்கலாம். அதே போல் அந்த பாடத்துக்கான வீடியோ தொகுப்பு வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஒரு பாடத்தை படிச்சுட்டு தேர்வு எழுதி பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய புத்தகம் தான் இந்த ஆன்லைன் மீனியா டிஎன்பிஎஸ்சி பொது தமிழ் வினாவங்கி. இந்த புத்தகம் பார்த்தோம் அப்படின்னா இந்த புத்தகம் ரொம்ப டிமாண்டாக, இப்போ நம்ம சென்னை புத்தக கண்காட்சியில் அதிக டிமாண்ட் இருந்த புத்தகங்களில் ஒன்று வந்து பார்த்தோம்னா இந்த பொது தமிழ் வினாவங்கி. ஸோ அது வந்து அந்த சென்னை புத்தக கண்காட்சிக்கு அப்புறம் ஸ்டாக் நமக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த எடிஷன் இப்போ பிரிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த எடிஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு சின்ன சேஞ்ச், அந்த பழைய புக்கிலேருந்து ஒரு சின்ன சேஞ்ச் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 6வதுலேருந்து 12வது வரைக்கும் இருக்கிற இலக்கண பகுதி எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த புத்தகத்தில் நம்ம இணைத்து கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ நீங்கள் ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா நம்ம 6வதுலேருந்து 12வது வரைக்கும் உங்களுக்கு கொள்குறி வகை வினாக்கள் அதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு செய்யுள், உரைநடை, அதுக்கப்புறம் அந்த கதைப்பகுதி, மொழித்திறன் பயிற்சி, அதுக்கப்புறம் இலக்கணம், எல்லாத்துலேருந்துமே கேள்விகளாக உங்களுக்கு எடுத்து கொடுத்துருப்போம். அது போக இலக்கண பகுதி நான் படிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறேன், அதுவும் ஸ்கூல் புக்கில் இருக்க இலக்கண பகுதியை படிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு நாங்கள் தனியாக ஒரு புக்கு வாங்கணுமா அப்படின்னா இனிமே தேவையில்லை. ஸோ இந்த புத்தகத்திலேயே அந்த இலக்கண பகுதிகளையும் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ளுக்கவே ஆட் பண்ணிட்டோம். ஸோ இந்த புக்குக்கான ப்ரீ புக்கிங் அதுதான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ இந்த புத்தகம் டெலிவரி பீரியட் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஏப்ரல் 20க்கு மேலே தான் இந்த புத்தகம் உங்களுக்கு டெலிவரி செய்யப்படும். இப்போ வந்து நீங்கள் இந்த புத்தகம் தேவைப்படுபவர்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாம். ஸோ இந்த புத்தகத்தின் விலை பார்த்தோம் அப்படின்னா 400 ரூபாய் ப்ளஸ் கொரியர் சார்ஜஸ் 50 ரூபாய் அப்படின்னு வரும். ஸோ இப்போ கொரியர் சார்ஜஸ் இல்லாமல் 400 ரூபாய்க்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த புத்தகத்தை ஆர்டர் செஞ்சு வாங்கிக்கலாம். ஸோ இந்த புத்தகத்தை ஆர்டர் செய்வதற்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் அந்த புத்தகத்தை ஆர்டர் செய்வதற்கான லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த புத்தகத்தை பற்றி கூடுதல் விவரங்கள், இந்த புத்தகத்தோட பக்கங்கள் எப்படி இருக்குது, கேள்விகள் எப்படி எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அடுத்து தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். அதில் தொடர்ந்து அந்த புத்தகத்தை முழுமையான பார்வை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அனைத்து பாடங்களுமே கவர் பண்ணுறோம். 6th லிருந்து 12th வரையும், அதுவும் புதிய சமச்சீர், சரிங்களா? புதிய சமச்சீர் குரூப் 4 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த புக்கு வச்சுருந்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த புக்கு அப்படின்னு பார்த்துட்டோம்னா என்னென்ன இருக்குது அப்படின்றத எல்லாருக்குமே தெரியும். ஃபஸ்ட்டு பாடவாரியாக கொடுத்துருப்போம். ஒவ்வொரு பாடமும் முதல்ல 6வகுப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் முதல் பருவம், அந்த முதல் பருவத்தில் 3 இயல்கள் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு இயல் தேர்வாக நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா கொடுத்துருப்போம். ஸோ இதை வந்து பருவ தேர்வாக எழுதி பார்க்கணும் அப்படின்னா நம்ம இணையதளத்தில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா பருவ தேர்வாக கொடுத்துருப்போம். முதல் பருவம் அனைத்தையும் சேர்த்து ஒரு தேர்வு, சரிங்களா? ஸோ அப்படியும் அவைலபிள் இருக்கும். அடுத்து வந்து 2வது பருவம், 2வது பருவத்துக்கு நம்ம பாடவாரியாக அங்கே கொடுத்துருக்கோம். பருவ தேர்வு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம இணையதளம் மூலமாக நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம். ஸோ இப்படியே தான் இருக்கும். 6வகுப்பு 3வது பருவம் இயல்களுக்கு நம்ம தேர்வு கொடுத்துருவோம். பருவ தேர்வு நீங்கள் என்ன பண்ணி பார்த்துக்கலாம், பருவ தேர்வை நம்ம இணையதளம் மூலமாக நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து 7வகுப்பு 2வது பருவம் 3வது பருவம் இதே மாதிரி நம்ம எல்லாமே கொடுத்துருப்போம். ஸோ இப்போ இந்த இது 7வகுப்பு முடியுதுன்னா 7வகுப்பு மாதிரி தேர்வும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இணையதளத்தில் எழுதி பார்த்துக்கலாம். 6வகுப்பு முழு மாதிரி தேர்வும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இணையதளத்தில் எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ நம்ம பாடங்களுக்கு எல்லாத்துக்குமே தேர்வுக்கு என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா எல்லாமே கொடுத்துறோம். ஸோ இப்போ வந்து 9வகுப்பு 10வகுப்பு அடுத்து 11வகுப்பு 12வகுப்பு இது எல்லாமே என்னது பாட வாரியாக உங்களுக்கு தேர்வுகள் வந்துடுது. ஸோ அடுத்து வந்து நம்ம சிறப்பு பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புக்கு போன தடவை அனவுன்ஸ்மெண்ட் வீடியோவில் இதெல்லாம் நம்ம சொல்லவே கிடையாது.
நீங்கள் ஏற்கனவே புக்கு வாங்கல நம்ம இந்த விஷயங்கள்லாம் சொல்ல கிடையாது. இப்போ வந்து அதுக்கப்புறமா நம்மளாம் ஆட் பண்ணியிருக்கோம், அதை பற்றி இப்போ தான் உங்களுக்கே நாங்கள் சொல்கிறோம் சரிங்களா. ஸோ புக்கு நீங்கள் ஏற்கனவே ஆர்டர் பண்ணவங்களுக்கு இதெல்லாம் ஆடட் தான் சரிங்களா. இப்போ இந்த தமிழ் சிறப்பு பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு இதுவே கிட்டத்தட்ட உங்களுக்கு 150 பக்கங்களுக்கு மேலே ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம ஏற்கனவே சொன்னது ப்ளஸ் 150 பக்கம் சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பு பகுதிகளில் இப்போ நம்ம தமிழில் யூனிட் 8 யூனிட் 9 அப்படின்றதுல திருக்குறளுக்கு அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க. ஸோ அப்போ திருக்குறளில் அதிக கேள்விகள் குரூப் 4லையும் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ற காரணத்தினால திருக்குறள் வினா விடை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து எம்சிக்யூ சரிங்களா. தமிழ் சிறப்பு பகுதியில் ஃபஸ்ட்டு வர்றது வந்து எம்சிக்யூ. ஸோ இது வந்து நம்ம அந்த 476 பக்கம் அப்படின்னா அந்த 476 பக்கம் நம்ம புகைகள நம்ம மறுபடியும் பார்ப்போம். அடுத்து வந்து சமச்சீர் திருக்குறள் விளக்கத்துடன். இப்போ 6வதுலேருந்து 12வது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கு புக்கில் திருக்குறள்னே ஒரு பாடம் வருது. அப்போ அந்த திருக்குறளில் வரக்கூடிய மொத்த திருக்குறள் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 200 திருக்குறள் என்ன பண்ணுது அப்படின்னா கிட்டத்தட்ட வருது சரிங்களா. 199 திருக்குறள் வருது. அந்த திருக்குறள் எல்லாமே திருக்குறள் விளக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அதையும் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ அதுதான் அடுத்த பகுதி. அதுக்கடுத்த பகுதி என்னது அப்படின்னா புகழ்பெற்ற நூலாசிரியர் நூல்கள். ஸோ இது எல்லாருக்குமே தெரியும், எப்பயுமே நம்ம டிஎன்பிஎஸ்சியில் இது வந்து ஒரு கேள்வி அப்படின்னல நூலாசிரியர் நூல்களை சார்ந்த கேள்விகள் வரும். அதுக்கப்புறம் கூற்றும் கூறிய வரும், அது சார்ந்து வரும். அதுக்கப்புறம் வந்து மேற்கோள்கள், ஏதாவது ஒரு பாடல் வரி கொடுத்துட்டு அது இடம்பெற்றுள்ள நூல் கேட்பாங்க. அதுக்கப்புறம் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் சரிங்களா. அடுத்து அடைமொழியால் குறிக்கப்பெறும் புலவர்கள், இலக்கண குறிப்பு, திணை மற்றும் பொழுதுகள், கடையெழு வள்ளல்களை பற்றி ஒரு குறிப்பு கொடுத்துருக்கோம், ஓரெழுத்து ஒரு மொழி. அடுத்து வந்து புகழ்பெற்ற நூலாசிரியர் நூல்கள், தொடரும் தொடர்பும் அறிதல். இப்படி நம்ம நிறைய பகுதிகள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இவ்வளவு பகுதிகள் ஆட் பண்ணியிருக்கோம். கடைசியாக 2019 அசல் வினாத்தாலும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எதற்காக இன்னும் பழைய கொஸ்டின் தமிழில் நீங்கள் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சில பேர் கேட்கலாம். ஏன்னா புது புக்கு. ஸோ நம்ம வந்து 2019 அது வரைக்கும் நம்ம இப்போ பார்க்குறதே போதுமான விஷயம்தான் சரிங்களா. ஸோ இப்போ வந்து அந்த பகுதிகள் எப்படி இருக்குது அப்படின்றத அந்த பக்கங்களுக்கு சென்றே நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா பார்த்துருவோம். ஸோ இது வரைக்கும் பாட வாரியாக உங்களுக்கு என்ன பண்ணிடுது அப்படின்னா வந்துடுது. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா திருக்குறள் அந்த பகுதி, திருக்குறளில் வினாக்கள் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு திருக்குறள் பகுதிக்கான வினா விடை என்ன பண்ணுது அப்படின்னா வருது. ஸோ இதுதான் என்னது அப்படின்னா தமிழ் சிறப்பு பகுதிகள் சரிங்களா. தமிழ் சிறப்பு பகுதிகள் ஆரம்பிக்குது. இந்த பகுதியில் திருக்குறளுக்கான வினா விடை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த திருக்குறள் பகுதியில் வினா விடை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் அப்டேட்டு, அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எப்படிலாம் கேட்கலாமோ அந்த மாதிரியான கேள்விகள் ஒரு 75 கேள்விகள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா திருக்குறள்லேருந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கான ஆன்சருக்கு எப்பயும் போல் பின்னாடியே வந்துடுது. அடுத்து வந்து நம்ம 6வகுப்பில் என்னென்ன திருக்குறள் கேட்டிருக்காங்க, அதோட விளக்கம் என்ன அப்படின்றதெல்லாம் வரிசையாக கொடுத்துட்டோம். புக்கில் இருக்கிற மாதிரியே வந்துடுது சரிங்களா. சமச்சீர் புத்தகத்தில் என்ன இருக்கிறதோ அதை அப்படியே வரிசையாக கொடுத்துட்டோம் சரிங்களா. ஸோ அப்போ நம்ம திருக்குறளுக்கு ஒவ்வொரு புக்காக தேடி எடுத்து படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா. ஸோ யோசிச்சு பார்த்தோம். ஸோ எது வந்து கொடுத்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கல. திருக்குறள் அப்படின்றது ஒவ்வொரு புக்கிலையும் தேடி தேடி தனியாக படிக்க வேண்டியதாக இருக்கே அப்படின்றதுனால திருக்குறளை தனியாக தொகுத்து கொடுத்துருவோன்றதுனால இப்படி கொடுத்தாச்சு. ஸோ அப்போ 6வகுப்பில் இருக்கக்கூடிய திருக்குறள் எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கிட்டே வர்றோம். அதிகாரம் என்ன, அதில் என்னென்ன குறள் நமக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க, அதனுடைய விளக்கம் என்ன அப்படின்றத கொடுத்துடும். புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்க அதே தான் நம்மளும் கொடுக்குறோம் சரிங்களா. ஆனால் தொகுத்து உங்களுக்கு மொத்தமாக கொடுத்துறோம் ஒரே இடத்துல சரி. அடுத்து வந்து 7வகுப்பு, 7வகுப்பில் என்னென்ன குறள்கள் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இப்படியே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம 12வகுப்பு வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம்னா திருக்குறள் எல்லாமே தொகுத்து கொடுத்துருக்கோம். ஸோ சில சமயங்களில் அதோட அணி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த அணியும் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ இந்த திருக்குறள் என்ன அணி அப்படின்னு சில குறள்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அது என்ன அணி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ அப்படி மென்ஷன் பண்ணலைன்னா நீங்களும் நோட் பண்ணிக்கலாம் சரிங்களா. நல்ல ஸ்பேஷியஸாக தான் கொடுத்துருக்கோம் புக்கிலேயே. ஏன்னா நம்ம சிங்கிள் காலம் தான் போட்டிருக்கோம் இந்த திருக்குறள் அடிக்கலாம். ஏன்னா இங்கே நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ சில வார்த்தைக்கு அர்த்தம் தெரியலை அப்படின்னா பொருள் வேணும்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். அதனால தான் நல்லா ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ இந்த திருக்குறள் பகுதி நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கும் அல்லது படிக்கிறதுக்குமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா 12வது வரைக்கும் ஒரே இடத்துல கிடச்சிருதுல, 6லேருந்து 12 வரைக்கும் ஒரே இடத்துல கிடச்சிருது. ஸோ இது வந்து என்னது திருக்குறள், இதுவே 200 திருக்குறள் அப்படின்னு நிறையா தான் சரிங்களா. ஸோ அப்போ இதை நம்ம பார்த்துட்டோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து வந்து புகழ்பெற்ற நூலாசிரியர் நூல்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து நூலாசிரியர் பெயர் கொடுத்துருப்போம்,
அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் எழுதிய படைப்பு என்ன அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம், சரிங்களா? இப்போ ஔவையார் அப்படின்னா அவங்க என்னென்ன எழுதினாங்க, ஆத்திச்சூடி, மூதுரை, கொன்றை வேந்தன், நல்வழி, பிடவன் இரண்டு, பாரதியார் என்னென்ன எழுதினார் அப்படின்ற பாடல்கள் தொகுப்பு எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் நமக்கு ரெஃபரன்ஸுக்கு எப்பயுமே வச்சுக்கிற வேண்டிய விஷயங்கள்ன்றதுனால அதை நம்ம கொடுத்துருக்கோம். சரி, அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அடுத்த பகுதி சிறுகதைகள். சிறுகதைகள் யார் எழுதுனா, ராஜகோபாலன் என்னென்ன எழுதியிருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயிலுமே இருக்குது, சரிங்களா? ஸோ அடுத்து நாவல்கள் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம், அடுத்து தழுவல் நாவல்கள், அடுத்து கூற்றும் கூறியவரும் நம்ம ஏற்கனவே சொன்னோம். இப்போ கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, இந்த தொடரை யார் சொன்னது அப்படின்னா நாமக்கல் கவிஞர். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கூற்றும் கூறியவரும் அப்படின்ற ஒரு பகுதியில் இந்த மாதிரி கூற்றுகள் எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பாடல் வரிகள் கொடுத்து அல்லது அவர் ஃபேமஸான ஒரு டைலாக் சொல்லியிருக்காரு அப்படின்னா அவரை சொல்லி அது யார் சொன்னது அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம். சரி, அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கூற்றும் கூறியவரும், அதுக்கடுத்து வந்து மேற்கோள்கள் இடம்பெற்றுள்ள நூல், சரிங்களா? ரொம்ப ஃபேமஸான லைன் ஒரு பாடலில் இருக்குது அப்படின்னா இப்போ யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்றது ரொம்ப ஃபேமஸான பாடல் அப்படின்றதுனால அது எந்த நூல்லேருந்து எடுத்தாங்க, புறநானூர்லேருந்து எடுத்தாங்க. சரி, இப்போ இது வந்து நமக்கு கேள்வியாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால அந்த மாதிரியான லைன்ஸு எந்த நூல்லேருந்து எடுத்தாங்க அப்படின்றது. அடுத்து அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல்கள், ஸோ இதெல்லாமே நமக்கு ரெஃபரன்ஸ்க்கு எப்பயுமே தேவைப்படும், சரிங்களா? இயற்கை தவம் என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்லாம் என்ன பண்ணுறாங்க, அடிக்கடி கேட்குறாங்க அப்படின்றதுனால இந்த மாதிரியானதை நம்ம ஒரே இடத்துல தொகுத்து நம்ம படிச்சுக்கிறோம், சரிங்களா? அடுத்து அடைமொழியால் குறிக்கப்பெறும் புலவர்கள், குறுமுனி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்லாம் கேட்பாங்க. இப்போ அகத்தியர் அவர் தான் குறுமுனி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே என்னது அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கையில் இதை அப்படியே நம்ம வாசித்து பார்த்துக்கிட்டே வரணும். அடுத்து வந்து இலக்கண குறிப்பு. இலக்கண குறிப்பில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்னென்ன இருக்கோ அதை எல்லாமே ஒரே இடத்துல கொண்டுட்டு வர பார்த்துருக்கோம். ஸோ அப்போ இதுவும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இலக்கண குறிப்பு ஒரு ரெஃபரன்ஸ் நீங்கள் ஃபுல்லாமே எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரே இடத்துல நம்ம கொண்டு வந்திருக்கோம். முக்கியமான விஷயங்கள் எல்லாமே என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரே இடத்துல இலக்கண குறிப்பு சார்ந்து நம்ம கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா திணை மற்றும் பொழுதுகள். திணை மற்றும் பொழுதுகள் வரையிலேயே நமக்கு அந்த கருப்பொருள் உரிப்பொருள் வந்துடுது. அடுத்துக்கடுத்து கடையெழு வள்ளல்கள் பற்றிய குறிப்புகள் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து ஓரெழுத்து ஒரு மொழி, நம்ம ஸ்கூல் புக்கு நியூ புக்கில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 42 ஓரெழுத்து ஒரு மொழி கொடுத்துருக்காங்க. அந்த 42 இங்கே தொகுத்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கொடுத்துட்டோம். சரி, அடுத்து வந்து புகழ்பெற்ற நூலாசிரியர் நூல்கள். ஸோ இந்த பகுதி வந்து அதிகமாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கவர் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. ஸோ அப்போ இவ்வளவு விஷயங்கள், ஸோ நான் சொல்கிறதுக்கு எனக்கே என்ன பண்ணுது அப்படின்னா நிறையா சொல்லிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த பகுதிகள் எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம வரிசையாக கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிறுங்காப்பியங்கள், இலக்கண நூல்கள் அதோட ஆசிரியர், பத்துப்பாட்டு நூல்கள், பதினெண்கீழ்கணக்கு நூல்கள், அப்படியே வரிசையாக எல்லாத்துக்குமே ஆசிரியர், அதோட நூல், நூலாசிரியர் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வரிசையாக கொடுத்துட்டோம். ஸோ அப்போ நம்ம படிக்கிறோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப என்ன இருக்கும் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃப்ரீயாக இருக்கையில் இல்லை போர் அடிக்குது அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்து வாசித்து பார்க்கலாம், சரிங்களா? ஏன்னா நிறையா இருக்குது, படிக்கிற கண்டென்ட்டு எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் புக்கை எடுத்தீங்க அப்படின்னா போர் அடிக்கையில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்த சாகித்ய அகாதமி எப்பயுமே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அதுவும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ லேட்டஸ்ட்டாக நமக்கு கடைசியில் சோ தர்மன் அவங்களுக்கு கொடுத்தாங்க, அது வரைக்குமே அப்டேட் பண்ணியாச்சு. 2019 வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அப்டேட் பண்ணியே கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அந்த மாடல் குவஸ்டின் குரூப் 2க்கு ரிலீஸ் பண்ணல கேட்டிருந்தாங்க, சில படங்கள் வந்து எந்த நாவலை தழுவி எடுக்கப்பட்டதா அந்த மாதிரிலாம் கேட்குறாங்கன்றதுனால சில தமிழ் இலக்கியங்களை திரைப்படமாக எடுத்திருக்காங்க, அதோட லிஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ கடைசியாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ரெஃபரன்ஸுக்காக தமிழ் தேர்வு வந்து எப்படி இருக்கும் டிஎன்பிஎஸ்சி தரத்தில் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறன்றதுக்காக 2019 நடைபெற்ற குரூப் 4 ஜென்ரல் தமிழ் குவஸ்டின் பேப்பரையும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதோட நம்ம கடைசியில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த புக்கில் இந்த விஷயங்கள் தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்க விஷயங்கள் இவ்வளவு தான், சரிங்களா? ஸோ இவ்வளவு தான் அப்படின்றது கிடையாது, அவ்வளோ விஷயங்கள் நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே இந்த புக்கில் இருக்குது. ஸோ இது போக நம்ம ஒரு விஷயம் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே நம்ம பண்ணி கொடுக்குறோம்.